Welcome to Nandini Beauty Parlor channel. உங்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எண்ணெய் வலியும் சருமமா. இயற்கையோட படைப்பில் எல்லாமே அழகு தாங்க. அழகை சீராக பராமரிக்கிறது தான் ஆரோக்கியமான அழகையும் பெற முடியுங்க. அகத்தோட அழகு முகத்தில் தெரியும். அதுபோல் உடலில் உள்ள நோயோட தாக்கம் இருந்தால் அதோட வெளிப்பாடு முகம் சரும பகுதியில் தாங்க தெரிய வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரீக உலகத்தில் தான் நீரும் மாசடைந்திருக்கு, காற்றும் மாசடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகன புகையின் காரணமாக உடல் அலர்ஜி உண்டாகி சரும பாதிப்பும் ஏற்படுதுங்க. எண்ணெய் வலியும் சருமமாக இருக்கிறவங்க எவ்வளவு தான் சோப்பு போட்டு முகம் கழுவுனீங்கனாலும் முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசை மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்டவங்களுக்கு மேக்கப் செஞ்சது உடனே கொஞ்ச நேரத்திலேயே முகத்தில் எண்ணெய் வலியுங்க. கெமிக்கல் கலந்த முகப்பூச்சிகள்னால உடனே அலர்ஜி கூட இவங்களுக்கு உண்டாகிடும். இது தவிர முழுமையான பலனே இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இதிலிருந்து விடுபடலாம், இவங்களும் அழகாக ஜொலிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இவங்க கடைந்த மோரை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் நல்லா தடவி ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க. இது எண்ணெய் வழியிடக்கூடிய சருமத்தை வந்து அந்த எண்ணெய் தன்மையை கண்ட்ரோல் பண்ணி முகம் நல்லா பளபளப்பு ஆக்குங்க. அடுத்ததாக உணவில் கீரைகளை அதிகமாக சேர்த்துக்கணுங்க. அஜீரண கோளாறு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னா அது போலவே வாயு அதிகரிக்கக்கூடிய உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. அதிக கெமிக்கல் இல்லைன்னா மூலிகை சோப்புகளை பயன்படுத்துங்க. அதிக கெமிக்கலை வந்து பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. முகம் வந்து எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, முகம் எப்போது பார்த்தாலுமே இருண்டு தாங்க காணப்படும், ஒளியிலேருந்து இருக்கும். எவ்வளவு தான் க்ரீம் தடவினாலும் முகம் வந்து பளிச்சுனே ஆகாது. இவங்க என்ன பண்ணலான்னா முட்டைக்கோசு, கேரட்டு இதை ரெண்டையுமே வந்து வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து முகம் வந்து கழுவலாங்க. அப்படி கழுவி வந்தாங்கன்னா முகம் ரொம்ப பார்க்க பளிச்சுன்னு இருக்குங்க. அதே வந்து கருப்பு திராட்சை, இந்த கருப்பு திராட்சையை 25 கிராம் வாங்கி அதோட விதையை நீக்கிட்டு சாறு எடுத்துக்கோங்க. முகத்தை நல்லா கழுவி தொடச்சதுக்கப்புறம் திராட்சை சாறை முகத்தில் தடவி 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் முகத்தை கழுவிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய முகம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து வடியிறது முகத்தில் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முகப்பரு பிரச்சனையும் இருக்குங்க. இது முகப்பரு இந்த கால தலைமுறைக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். உணவு முறை மாறுபட்டாலும் உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தினாலும் முகப்பரு ஏற்படுது. முகப்பரு தொல்லையினால் அவதிப்படுறவங்க வெந்தயக்கீரை 1 கைப்பிடி, துளசி இலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு இதை எல்லாமே நீர் விட்டு நல்லா அரைச்சி உங்கள் முகப்பரு மேலே பூசிடுங்க. கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துடுங்க. எண்ணெய் தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.